காங்கிரேஜ் பாக்கிக்க ஜம்முன்னு இருக்கு 30,000 வயசுல எத்தனை வயசு என்னது மூணரை வயசு வளப்புக்கு தான் போதா சென்னைக்கு போகுதுண்ண பசு மாடு எந்த ஊர் திருவனந்தபுரமா திருவனந்தபுரமா கொல்லம் கொல்லம் பாலுகள்லாம் எப்படி இருக்கும் பால்லாம் ஏதாவது உண்டா பால் பிரசவிச்சா 4 லிட்டரு நாலு ஒரு நேரத்துக்கு நாலு சந்தை வந்து தோரணையான பாகுபலியா பாகுபலி பசு அப்படிங்க சூப்பரா இருக்கா கொம்பு தான் இதோட இது சென்னையா எதுவும் இருக்காண்ணா ஜி சென்னை இல்லையா சென்னால ஆயிருமா டக்குன்னு அதில் ஒன்று கம்ப்ளைண்ட் இல்லை 30 ரூபா எப்படி லாபம் தானே இன்னைக்கு மாட்டுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு 40 ரூபா இருக்குமா ஆனால் திமிழ் தான் சூப்பர் பாயம் அப்படிங்க பக்கத்தில் போகாதீங்க அப்படிங்காங்க இது என்ன கலர் எனக்கு கரும்பொட்டா என்ன கலர் கருத்த மர கருமறை இது காங்கேயமா இது என்னஜி ஒரிஜினல் காங்கேயம் திமிழ் ரெட்டமடினா ரெட்டமடி திமிழ் திமிழ் தான் சூப்பர் மாட்டுக்கு கொண்டு போகலாம் கையடிக்காத காலம் ஜம்முன்னு இருக்கு எல்லாமே இன்னைக்கு கேரளா தான் போகுதுன்னு நினைக்கிறேன் கேரளா எவ்வளோ நிறைய வாங்கி கட்டியிருக்காங்க ஈஸ்டர் வியாபாரம் ஒட்டக காலை அருமையான காலை காலைன்னா மேல் காலையில் ஜாதி காலையில் இது ஒரு ஒட்டக காலை சூப்பர் காலை அருமையான காலை அது வந்து ஒரு கல்யாணம் அந்தமே வச்சிருந்து கூட தட்டு வண்டிக்கு போனால் அருமையாக இருக்கும் பழைய காலத்தில் பயன்படுத்திருக்காங்க இப்போ வந்து உள்ள காலத்தில் வந்து அதை வந்து பயன்படுத்தாமல் கொஞ்சம் மதிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குது கர்நாடகா பிரீடு ஒட்டகலை எவ்வளவு மதிப்பு எவ்வளவு மதிப்பு இருக்கும் இன்னைக்கு ஒரு வியாபாரிகிட்ட வந்து ஒரு 1 லட்சம் சொல்லிருப்பாங்க ஒரு 80 ரூபா அந்த ரேஞ்சுக்கு முடிஞ்சிருக்கும் நல்லா தோரணையா இருக்குண்ணே அருமையான காலை சின்ன பிள்ளைங்க கிட்ட போனா கூட சூப்பரா இருக்கும் அப்படியா ஒரு சம்சாரி வந்து ஒரு வீட்டுல கேட்டாங்கன்னா அருமையா இருக்கும் ஒட்டகலை பிடிச்சவங்க இதான் வாங்குவாங்க நல்ல விரும்பி வந்து கை காலையில கெட்டு நல்லா இருக்கும் மக்களும் நல்லா எதிர்பார்ப்பாங்க இதெல்லாம் குறவு நிறைய வந்திருக்கும் இன்னைக்கு காலைங்கண்ணி எல்லாம் எல்லாமே ஈஸ்டர் வியாபாரமா சேர்ந்தது களமாடி ஏகப்பட்ட வந்து குவிஞ்சிருக்கா நீங்க ஏதாவது எத்தனை பண்றீங்க என்ன ஆகுது இன்னைக்கு வித்துட்டீங்களா எப்படி லாபம் கிடைச்சா என்ன ஆகுது 500 ரூபா கிடைச்சது அவ்வளவுதானா வண்டி வாடகை எல்லாம் போக 500 ரூபா எந்த ஊர் என்ன உங்களுக்கு ஆனா ஜம்முன் இருக்கு பருவட்டு காலா ரெண்டு காலையும் சேர்த்து 120,000 முடிஞ்சிருக்கு ஒன்னு 40 சொல்லி ஒன்னு 20 முடிஞ்சா இது ஒண்ணு இது ஒண்ணு கேரளாக்கு தான் போகுது இன்னைக்கு நிறைய காளைகள் வந்திருக்கு எல்லாமே கேரளா ஈஸ்டர் வியாபாரமா வளப்பு போதா அரி போதான் கரெக்டா தெரியல ஜம்முன்னு இந்த காலையை பாருங்க வண்டி கிண்டிலாம் அடிச்சு உயரம் ஏற எல்லாம் 7 அடி 8 அடி இருக்கு தோரணையா இருக்கு 5 வயசு 6 வயசு காலைங்கிட்ட தான் வண்டி மாட்டுக்கு அடிச்சாலும் கொஞ்ச நாள் அடிக்கலாம் கந்தைக்கு தான் நல்ல நாட்டு பசு மாடுண்ணா 6 பல்லு தானா கிடேரியா இது என்ன வகையாச்சி நாட்டு மாடு தானே அதுல காங்கையா அது இதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா நாட்டு மாடு நாட்டு மாடு சுத்தமான நாட்டு மாடுன்னா பால் மாடா எப்படி என்னாச்சு கை கரவு தானா எவ்வளவு என்னச்சு இது வாங்கின வேலை 15 ரூபா நாட்டு மாடு
பதினஞ்சு ரூபா பரவாயில்ல. என்ன விலை இன்னைக்கு? பதினஞ்சு ரூபா பரவாயில்ல நினைக்கிறோம். நாட்டு மாடு பரவாயில்லாம இருக்கு. மாடு கூட 1000 ரூபா கிடைச்சா கொடுத்துடலாமா? 1000 ரூபா கிடைச்சா கையில விட்டு போயிடலாம். பசு, நாட்டு பசு. ஆனா இது எவ்வளவு முடிஞ்சது? அண்ணாஜி பசுவா? பசு பசு ஜம்பு இருக்கா? பசு 17 ரூபா. 17? ஆமா. 15 ரூபா இருந்து 20 ரூபாய்க்குள்ள முடியுதுண்ணா? ஆமா. எல்லாமே கேரளா தான் காண ஜம்முன்னு இருக்க. 22 ரூபா. 22? நல்ல நாட்டுக்கால. இது என்ன வகையானாஜி? கட்டையா இருக்க? நாட்டு மாடு இன்னும் வளர்த்தா காளையாகும். கை அடிக்காத காளை எவர முடிஞ்சிட்டு கேரளா தான் போதும். கேரளா எவரை தான் வாங்கியிருக்காங்க. ஈஸ்டர் போது 2 வயசு காளை கட்ட காளான ஜம்முன்னு இருக்கு. ஆமா. அட்டு பக்கத்துல பார்த்தா 3 மின்னி அடிக்க வச்சு எவ்வளவு தாத்தா இன்னைக்கு முடிச்ச வேலை? 1,10,000. 1,10,000. இது என்ன காலை? காங்கயமா இதா? பெருங்குட்டு மாடு கண்ணாபுரம். கண்ணாபுரமா? ஒரே 1,00,000 அந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்கேன்னா. எல்லாமே ஈஸ்டர் வியாபாரமா? எல்லாமே வண்டி காலைகள், பெரிய பெரிய காலைகள் ஈஸ்டர் வியாபாரத்துக்கு முடிஞ்சிருக்கான். 1,00,000 ரூபா அந்த ரேஞ்சு தான். 1, 1, 10, 1, 20 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஒரு மாட்டோட வேலை 50,000, 60,000 இன்னைக்கு. இது நல்ல நாட்டு பசுகள். இது நல்ல கறவை பசு, காங்கயம் பசு தான். 2-2 இருக்கும் பால்லாம். ஆமாம், திமிழ்லாம் சூப்பராக இருக்குது. வளர்ப்புக்கேற்ற பசுமாட்டு தான். ஒவ்வொன்று ஐம்பது ஜோடிக்கு மேலே விற்றுட்டேனா. எல்லாமே வியாபாரிகள் வாங்கி கட்டிட்டாங்க. நம்பர் போட்டாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டி மாட்டுக்குள்ள காளைகள் தான் எல்லாமே. தரமான காளை மாடுகள் எல்லாம் ஈஸ்டர் வியாபாரத்துக்கு தான் நிறைய முடிஞ்சிருக்கு. ஆனால் வளர்ப்பெல்லாம் நல்லா வளர்த்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ரெண்டுமே இளம் காளைங்கண்ணுண்ணே? எவ்வளோ சொன்னாங்க? எவ்வளோ ரேட்டு? 35 ரூபா சொன்னான். ஆ, எவ்வளோ முடிஞ்சது கடைசியில்? 25,000 முடிஞ்சிருக்கு. 25? 25. என்ன வகை என்னாச்சு? இது வந்து கிரு. கிர்ரா? ஓஹோ. காது நீளமா இருக்குண்ணா? 14,500. வளர்ப்பு இல்லைண்ணா? எலும்பு தோல்மெல்லாம் இருக்கு. காளையா பசுவா? பசு, நாட்டு பசு. 15 ரூபா தான் நாட்டு பசுலாம். பசு மாடு வாங்கணும்னா ஒரு 15 ரூபா ரேஞ்சில் வாங்கலாம். இதுவும் பசு தான், அதுவும் பசு தான். ஒரு மாட்டோட வேலை இன்னைக்கு ஒரு 15 ரூபா ரேஞ்சு தான். வளர்ப்பு சுமாராக தான் இருக்கு. மழை இள இல்லைனால மீடியமாக இருக்கு. எல்லாமே 3 வயசு 4 வயசு பசுக்கள் தான். ஒரிஜினல் நாடு. எந்த ஊரில் உள்ள அண்ணாச்சி இதெல்லாம்? இது எங்க உள்ள அண்ணாச்சி? மதுரை. மதுரை சரியான ஒட்டாங்கால. எவ்வளோ அண்ணாச்சி வேலை இன்னைக்கு முடிஞ்சது? 28. நல்ல ஒட்டாங்கால. எங்கே அண்ணாச்சி? நம்ம ஊர் தான் போதும். அங்கே தான் தமிழ்நாட்டு தான் போதும். வேறையா? வளப்புக்கு தான். எந்த ஊர் அண்ணாச்சி போது இது? நார்கோல். காளைங்கண்ணி ஏகப்பட்ட காளை வந்திருக்கு. நாடு தான். எவ்வளோ சொல்லுதீங்க வேலை? 80,000 சொல்லுதீங்க. எவ்வளோ வரைக்கும் கேட்காங்க இன்னைக்கு கேள்வியெல்லாம்? 70 ரூபாய் கேட்காங்களா? இனிமேதான் எவ்வளோ அண்ணாச்சி சொன்னாங்க? எவ்வளோக்கு வாங்கினீங்க? 30 ரூபா சொன்னாங்க. நான் 26 கேட்டு 24 வாங்கினேன். எந்த ஊருக்கு அண்ணாச்சி வாங்கிட்டு போறீங்க? ஏரல். ஏரல். ஆமாம். இந்த மாட்டை பிடிக்க என்ன காரணம் அடிச்சு? இதை இதில் என்ன ஸ்பெஷல் இருக்கு? இதில் வந்து எனக்கு நாட்டு வீட்டுக்கு நாட்டு மாட்டு பால் வேணும்னு இறக்க வேண்டி வாங்கியிருக்கேன். கண்ணுட்டி உங்களுக்கு நான் இல்லையா? ஆமாம், கண்ணுட்டி எனக்கு. இதுவும் சிந்து இது கிராஸ் தரோம். இதுவும் கிரு கிராஸ்னா கொஞ்சம் தமிழ் லைட்டாக இருக்கா? ஆமாம் இருக்கு. இதோட அண்ணாச்சி பியூரா வாங்கியிருக்கலாம் இல்லையா? இரு கிடைக்கலையே சந்தையில். வாங்கினீங்க? அது ராஜஸ்தானுக்கு சேலம் மாடு வாங்கினேன்.
ராஜஸ்தான்ல இருந்து வந்தேன். தோட்டம் ஏதோ வச்சிருக்கீங்களா? தோட்டம் இல்ல, ஒரு விருப்பத்துக்கு வளர்க்கறேன். நாட்டு மாடு பிரியரா? ஆமா. எத்தனை மாடு நாட்டு மாடு இப்போ வச்சிருக்கீங்க? இதுவரைக்கும் எத்தனை வச்சிருக்கீங்க? இதோட சேர்த்து மூணு. மூணு ஆச்சுன்னா இருபத்தி இருபத்தி மூணு. ஒரு மாடு ஒரு கண்டுபிட்டீங்கன்னா எந்த ஊருக்கு அண்ணாச்சி? நாறுகோல். பால் எவ்வளவு வச்சிருக்காங்க அண்ணாச்சி? பால் நாலு மூணு ஏழு இருக்கலாம். இருபத்தி நாலு. ஒரு மாடு ஒரு கண்டுகுட்டி நல்லா செவல கலர். எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? நாட்டார்குளம். பால் எவ்வளவு சொல்லிருக்காங்க? அப்படியா? ஈத்துல எத்தனை ஈத்துல அண்ணாச்சி? அது ரெண்டு மூணு ஈத்து இருக்கலாம். நல்ல கலர். எத்தனை லிட்டர் இருக்கும் அண்ணாச்சி உங்க கணிப்பு? அஞ்சு இருக்கும். நாலு மூணு சொல்லிருக்காங்க, மூணு ரெண்டு இருக்கும். முப்பது ரூபா முடிஞ்சிருக்கு. முப்பது ரூபானா? நல்லா பருவிட்டு மாடு. பால்னா எப்படி இருக்கும் அண்ணாச்சி? ஒன்பது இருக்கும் இருக்காங்க. அஞ்சு நாலு சொல்லியிருக்காங்க. எந்த ஊர் போகுது? குறுக்குத்துறை. குறுக்குத்துறை வளப்புக்கா வியாபாரத்துக்கா? வளப்புக்கு. வளப்புக்கு தானே? மாடு சென்னையா இருக்கா பால் மா? சென்னையாகவும் இருக்கு. சென்னையா இருக்குண்ணே? மூணு மாதம் சென்னை. தலையத்து கிடாரு தானோ? வெயில்லாம் எப்படி? கொஞ்சம் கருப்பு இல்ல. வெயில் கொஞ்சம் பரவாயில்ல, தாங்கும். ஓரளவு ஓரளவு தாங்கும்ண்ணே. நம்ம ஏரியாவில் உள்ள மாடு தானே? ஆமாம், நம்ம ஏரியா மாடு. மாடு ஒரு கண்டுகுட்டி எவ்வளோ ஆனாச்சு? முடிஞ்ச வேலை வேளாண்மை கொஞ்சம் கூட. ஆ, எவ்வளோ? முப்பத்தோராயிரம். முப்பத்தி ஒன்றுண்ணே. ஆ, நல்ல பால் மாடு அண்ணாச்சி. பால் மாடு அண்ணாச்சி. ஆ, எந்த ஊர் போதும் அண்ணாச்சி? ஈத்துலாம் எத்தனை ஈத்து? மூணு ஐத்து இருக்கும். பால் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? எதாவது சொல்லியிருப்பாங்கல்ல? பத்து லிட்டர் கறக்கும். உங்கள் கணிப்பு? நம்ம கணிப்பு ஒரு எட்டு லிட்டர் கறக்கும். இருபத்தி ஏழு. ஒரு மாடு ஒரு கண்டுகுட்டினா ஈத்துலாம் எத்தனை ஈத்து அண்ணாச்சி? நாலு ஈத்து முடிஞ்சிருக்கோம். கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி? காளை. பால் எவ்வளோ இருக்கும் அண்ணாச்சி? நாலு நாள் எட்டு சொல்லியிருக்காங்க. உங்கள் கணிப்பு எவ்வளோ இருக்கும்? மூணு மூணு ஆறு இருக்கும். எந்த ஊருக்கு அண்ணாச்சி வாங்கிட்டு போறீங்க? சுத்தம்பள்ளி. சுத்தம்பள்ளி. இப்படி மேச்சலில் போட்டு வளர்ப்பீங்களா? இல்லாட்டா மேச்சல் தான் போடும். மேச்சல் தான். அப்போ வெயிலுக்கெல்லாம் தாங்குமா? வெயில் தாங்குவண்ணே. இது என்ன வகை அண்ணாச்சி? சிந்துவா ஜெர்சியா அப்படின்னு சொல்லி? சிந்து. சிந்துண்ணே ஏழு லிட்டர். நாலு மூணு இருக்கும்ண்ணே. உங்களுக்கு தான் வாங்கிட்டு போறீங்களா? தருவை தருவை. கடைக்கு பதினஞ்சு. பதினஞ்சு அதான் உண்மையான வேலை. இது மேச்சல் போமா வீட்டுக்குள்ள அடங்குமா அண்ணாச்சி? மேச்சல் போவோம். வெயிலெலாம் தாங்குமா? ஒரு மாடு ஒரு கண்ணுட்டி எவ்வளோ அண்ணாச்சி? முப்பத்தி ஏழு. முப்பத்தி ஏழு. எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க? இது ஆலத்தலைக்கு. எத்தனாவது ஈத்து அண்ணாச்சி? ஈத்துலாம் இது ஈத்து. தலையீத்து. தலையீத்து தான். ஆமாம். அப்போ கொஞ்சம் நல்லா வச்சுக்கலாம். நல்லா வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு வீட்டுக்கு வச்சுக்கலாம். ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம். கருப்பு வெள்ளையா? ஆமாம். இது என்னது? ஹெச்எஃப்ஆ? ஆமாம். அண்ணாச்சி பால்? பால் வந்து அவங்க பத்து லிட்டர் எழுதியிருக்காங்க. பத்து லிட்டர் கூரை கறக்கும். நம்ம இறைய கீரை பொறுத்து. இப்போ இறை என்ன கொடுப்பீங்க? இப்போ நீ நவதானியம் எதுவும் ஆட்டி வரணும். கொஞ்சம் கொஞ்சம் ஆற்றி விட்டால் தான் எதாவது கிடைக்கும். நம்ம வேணா மாட்டுக்கு வாங்கி போகணும். கொஞ்சம் புள்ளி இந்த தட்டை நான் சொல்லி போகிறோம். வெறும் மேச்சல் பேரதா? வெறும் மேச்சலுக்கு வந்து செட்டாகாதுல்ல. செட்டாகாதுன்னா வெயில்லாம் எப்படி இருந்துச்சு? வெயில் தாங்க மாதிரி தாங்க ரெண்டு நினைக்க தான் நீங்கள் ஜாய் மாட்டேன். அப்படியா? குளிப்பாட்டில் தான் எதாவது பேருண்ணா? வியாபாரியா? விவசாயி? விவசாயி. எவ்வளவு ரேட்டு? முப்பத்தி அஞ்சா? ஆமா. பையன் நல்லா இருக்குண்ணே. பால் எத்தனை லிட்டர் இருக்கும் அண்ணாச்சி? அஞ்சு அஞ்சு. கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி? காளைங்கண்ணி. எந்த ஊர் அண்ணாச்சி போகுது? சிறுவை குண்டம். அது எவ்வளவு விலை அண்ணாச்சி? அது அதுக்கும் அது கண்ணுட்டிமா? முப்பது ரூபா. முப்பது ரூபா? நாட்டு மாடு கிராசோ? முகம் நாட்டு மாடு மாதிரியே இருக்க. பால் இது எத்தனை லிட்டர் அண்ணாச்சி? நாலு மூணு. ஈத்துல எத்தனை ஈத்து நினைச்சா? அது மூணு ஆயிரத்தா? மூணு ஈத்தா முடிச்சிருக்கேண்ணே. அதுக்குள்ள கண்டுபிடிச்சா இது காளைங்கன். முப்பது ரூபாண்ணே. நல்லா கருப்பு வெள்ளை பால் மாடு. எந்த ஊருக்கு அண்ணாச்சி போகுது? நாறுகோலா? இப்படி சென்னையா இருக்கா மாடு பால் மாடு? அது தெரில. என்ன கரெக்டாக தெரில. பாலுக்கு வாங்கிட்டு போறீங்க? எத்தனை லிட்டர் இருக்கும் அண்ணாச்சி பால்? நாலு மூணுண்ணே. மாடு மட்டும்தானா? எவ்வளோ அண்ணாச்சி வேலை இது? இருபத்தி ஏழுண்ணே. எந்த ஊர் போதும் அண்ணாச்சி? நாறுகோல். எல்லாம் வளப்புக்கு தானே? பால் மாட்டுக்கு தானே? பதினெட்டுண்ணே. இது இருபது ரூபாண்ணே. ஒரே நிமிஷம் நில்லுங்களே. எத்தனை ஈத்து அண்ணாச்சி? ஈத்துலாம் இது ரெண்டாவது ஈத்துண்ணே. இது இது மாடு சென்னையா இருக்கா எப்படி என்ன? அது பால் மாடு. பால் மாடு. பால் மாடு தானே. எந்த ஊர் போகுது? நாகர்கோயில். நாகர்கோயில்ண்ணே. நல்லா பசு மாடு. ஒரு கண்ணுக்குட்டியா? பெட்டை கண்ணுக்குட்டி. எவ்வளோ அண்ணாச்சி சொல்லுறீங்க? சொல்ல வரலண்ணா. முப்பது ரூபா சொல்லுங்கண்ணே. மாடுலாம் ஈத்து எத்தனை ஈத்து அண்ணாச்சி? இது அஞ்சாவது ஈத்து. பால்லாம் எவ்வளோ இருக்கும் அண்ணாச்சி? பால் அஞ்சு அஞ்சு பத்து. எவ்வளோ வரைக்கும் கேட்காங்க அண்ணாச்சி கேள்விகள் அன்னைக்கு? இருபத்தி நாலு. எந்த ஊர் வியாபாரி அண்ணாச்சி நீங்கள்? தூத்துக்குடி. எத்தனை கொண்டு வந்தீங்க? எத்தனை வித்தீங்க?
ரெண்டு தச்சு ஒன்று இன்னும் ஒன்று மட்டும் கிடைக்கும்.